இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 14 அதிகாரம் வசனங்கள் 29 35 வரை. நீடிய சாந்தமுள்ளவன் மகாபுத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொல்லப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியீனரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும், அவனுடைய கோபமோ லச்சை உண்டாக்குகிறவன் மேலிருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory to the King of King Jesus. Today's Bible verses, Proverbs 14 verses 29 to 35. Whoever is patient has great understanding, but one who is quick tempered displays folly. A heart at peace gives life to the body, but envy roots the bones. Whoever oppresses the poor shows contempt for their maker, but whoever is kind to the needy honors God. When calamity comes, the wicked are brought down, but even in death the righteous seeks refuge in God. Wisdom reposes in the heart of the discerning, and even among fools she lets herself be known. Righteousness exalts a nation, but sin condemns any people. A king delights in a wise servant, but a shameful servant arouses his fury. Amen, amen, amen. இந்த வசனம் உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் சேனல் and press the bell button for daily notification. God bless you.